வணக்கம். நம்பிக்கை நட்சத்திரங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சாதனை நிகழ்த்தி வரும் இளையோரை கௌரவிக்கும் ஒரு நிகழ்ச்சி. திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய முன்னெடுப்பில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 20 இளையோர் சங்கமிக்கிறார்கள். 3 வகையான சாதனையாளர்களை இங்கே அழைத்திருக்கிறோம். தனித்திறன் சாதனையாளர்கள், சமூக பணியாளர்கள், 3வது சவால்களை வென்ற சாதனையாளர்கள். அதில் முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீராம். ஒரு மிக கடுமையான அரிதான செரிபிரல் பால்சி நோயால் பாதிக்கப்பட்டு அவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்கொண்டு இன்றைக்கு ஒரு வெற்றிகரமான சாதனை நீச்சல் வீரராக மாறியிருக்கிறார். இந்த சாதனைகளுக்கு பின்னணியில் இருக்கும் அவருடைய தாயார் அவரை பற்றி விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவையிலேயே மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவரால் நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப முடியாது. ஆனால் இவர் வந்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. நீச்சலில் வந்து தலைமன்னாரில் தனுஷ்கோடி வரைக்கும் 32 கிலோமீட்டர் கைகளை மட்டுமே கொண்டு அவர் நீந்தி வந்திருக்கிறாரு. நம்மளோட நேவி என்சிசி கேடரோட சேர்ந்து கப்பல் படையோடு சேர்ந்து 5 கிலோமீட்டர் முதல்ல பாண்டிச்சேரியில் பண்ணார். அப்போது அவருக்கு 2018 நேஷ்னல் தேசிய விருது கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்தது 10 கிலோமீட்டர் பண்ணாங்க. அது தொடர்ந்து இந்த சாதனையை இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி பண்ணியிருக்கிறார். இது வந்து உலக சாதனை. இந்த முறையில் இவர் பண்ணக்கூடிய கைகளை மட்டுமே உபயோகித்து கடல் நீச்சல் பண்ணுறது இது வரைக்கும் யாருமே பண்ணலை. சாதாரண மனிதர்கள் பண்ண நிறைய பேர் பாக்சால சந்தியை நீந்தி கடந்திருக்காங்க. ஆனால் வெறும் கைகளை மட்டுமே கொண்டு படந்துறது இவர் தான் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் உடனே ரொம்ப ஊக்குவிப்பாக அவருக்கு அவரோட இதில் போட்டு ரொம்ப பாராட்டினாங்க. நேரில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவித்தாங்க. இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. இப்போது ஸ்ரீராம் மாதிரியே நிறைய இளைஞர்கள் ஆங்காங்கே பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பெற்றோர்களும் சவால்களை சந்திக்கிறாங்க. நீங்கள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொண்டீங்க அப்படிங்கிற தகவலை சொன்னால் நல்லாயிருக்கும் சார். இது வந்து வாழ்க்கையே ஒரு போராட்டம். தினம் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு. ரொம்ப மன உடல் வலிகளை தாண்டி தான் வரணும், இந்த சமூகத்தோடு போராடணும். எல்லா விதத்துலேயும் ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை தான் இவங்களோடது. இவங்க இன்றைக்கி வரைக்கும் ஸ்ரீராமுக்கு வந்து அறிவு வளர்ச்சி குறைபாடும் இருக்கிறதுனால இவருக்கு என்ன கிழமை தேதி மணி இதெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் இவர் வந்து எல்லாம் சாதனை படைக்கும் போது எல்லாம் கிளாப் பண்ணுறாங்களா, என்னை பாராட்டுறாங்களா, ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு இதை இவருக்கு பிடிக்குதுன்னு தெரிஞ்சு அந்த இதில் இவரை கொண்டு போகணுன்னு நினச்சி கொண்டு போக ஆரம்பித்தோம். அப்போ அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு தன்னம்பிக்கைக்கு கொடுத்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் எல்லாம் வரும். கோபம் வரும், இயலாமைனால வர கோபம். இவங்க சரியாக தூக்கம் இருக்காது. இயலாமைனால நம்ம அவங்க சொல்ல வர்றதை யாராலும் புரிஞ்சிக்க முடியாதுங்கிறதுனால அந்த வலி வந்தாலும் தூக்கம் வந்தாலும் பசினாலும் அவங்களுக்கு கோபம் வரும். அதெல்லாம் வெளிக்காட்டுறது அந்த கோபத்து மூலமாக தான். அதெல்லாம் சமாளித்து அவங்கள ஸ்போர்ட்ஸில் திசை திருப்பினா அவங்களால நிறைய சாதிக்க முடியும் சார். ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மூச்சு மாதிரி, அவங்க வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு பயிற்சி. அதனால் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளருது. அது மூலமாக அவங்களுக்கு உடல் மன வலிமை வருது. நிறைய பிஹேவியர் வந்து அவங்களால அந்த கோபம்லாம் குறையுது. நிறைய சாதிக்க முடியுது சார். பாராட்டு அவரை ஊக்குவிக்கிறது என்றும் அதுவே அவருடைய சாதனைகளுக்கு அடித்தளமாக இருக்குங்கிற ஒரு செய்தியை தமிழ்நாட்டுக்கே சொல்லியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. சவால்களை வென்ற சாதனை நாயகன் ஸ்ரீராமுடைய பயிற்சி பற்றியும் அவனுடைய சாதனை பற்றியும் ஒரு சிறிய வீடியோ காட்சி. வாழ்வின் பெரும் இடர்களுக்கு இடையே கடலையே நீந்தி கடந்து வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறார் ஸ்ரீராம் ஸ்ரீநிவாஸ். பெருமூளை வாதமும் மன வளர்ச்சி குறைபாடும் தன் சாதனைகளுக்கு தடையில்லை என்கிறது அவரது சாதனை பட்டியல். இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரை பாக் ஜலசந்தி கடல் தூரமான 30 கிலோமீட்டர் தூரத்தை 20 மணி நேரம் 20 நிமிடத்தில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்திருக்கிறார். 30-க்கும் மேற்பட்ட பதக்கங்கள், விருதுகள் அவரது விடாமுயற்சிக்கும் வெற்றிக்கும் கிடைத்த மகுடங்கள். எந்த குறைபாட்டையும் தன் சாதனைகளால் முறியடிக்கலாம் என்ற ஸ்ரீராம் ஸ்ரீநிவாஸ் சவால் நிறைந்த சிறப்பு குழந்தைகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார்.
தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வரும் இளைஞர்களை இங்கே சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் சந்திக்க இருப்பவர் பினோ சஜன். இவர் வந்து ஒரு வித்தியாசமான கலையில் தன்னை ஈடுபடுத்தி ஒரு பெரிய அளவில் புகழ் பெற்று வருகிறார். குச்சிகளை கொண்டு சிற்பங்கள் வடிவமைப்பது, இந்த ஒரு அருமையான கலை பற்றி பினோ நீங்களே விளக்குங்க. வணக்கம். என் பேர் பினோ சஜன். என் ஊர் பழவேற்காடு. நான் வந்து ஸ்டிக் ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக ஸ்டிக் ஆர்டிஸ்ட்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்ஸையும் ஒரு 3 mm ஆவரேஜிலிருந்து 3 cm அந்த சைஸில் கட் பண்ணி ஆல் மாடல்ஸ் ஆர்கிடெக்ட் மாடல் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இது வேர்ல்டோட ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஆர்ட். இது வரைக்கும் வேர்ல்டில் யாரும் ட்ரை பண்ணல. இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்டிக்ஸும் யூஸ் பண்ணுவேன் சார். டூத் பிக்ஸும் பேம்பூ ஸ்டிக்ஸ்ன்னு சாப் ஸ்டிக்ஸ் எல்லா ஸ்டிக்ஸ் ஆஃப் வெரைட்டியும் யூஸ் பண்ணி ஆல் மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ஆர்ட்ல இருந்து இது எந்த வகையில் வேறுபட்டது? ரொம்பவே வேறுபட்டது. ஏன்னா இந்த ஆர்ட் வந்து இந்த ஆர்ட் வந்து ஆர்ட் ஆஃப் பேஷியன்ஸ் சொல்லுவாங்க. நான் ஒரு ஆர்ட்டை 8 months எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு ஆர்ட்டுக்கான அந்த டைம் டியூரேஷன் ரெடி பண்ணுற டைம் 8 months தான். ஸோ எவ்வளவு பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா வந்து இருக்கும். அந்த பொறுமைக்கு தான் இந்த ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அருமை, வாழ்த்துக்கள். அடுத்து உண்மையிலே ஒரு இளம் இளம் சாதனையாளர் ஜெய் ஜோத்ஸ்னா. சைக்கிளிங் போட்டியில் தேசிய அளவில் சாதிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து குறிப்பாக நம்முடைய திமுக இளைஞரணி செயலாளர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்களுடைய ஆதரவும் பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஜெய் ஜோத்ஸ்னா, உங்களுடைய சாதனை பற்றி சொல்லுங்கள். கேலோ இந்தியா ஸ்கீமில் கேலோ அத்லீட்டாக இருக்கேன். நான் இப்போது வந்து நேஷ்னல் மெடல்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். எனக்கு இப்போ சின்ன ஒரு திருக்குறள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. பொருள் கருவி காலம் வினையுடனோடு ஐந்தும் இருள்தீர எண்ணிச்செயல். இந்த திருக்குறளுக்கு மீனிங் சொன்ன நம்ம கலைஞர் தாத்தா சொல்லியிருக்காரு. என்னதுன்னா, பொருளும் கருவியும் காலமும் நம்ம செய்கிற செயலும் நம்ம இருக்கிற இடமும் இந்த ஐந்துமே வந்து சரியாக இருந்தால் நம்மளால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியுன்றது தான் சொல்லியிருக்கார் அவர். இந்த திருக்குறளில் வர அந்த ரெண்டாவது விஷயம் பொருள் அப்புறம் கருவி, அந்த கருவி தந்திருக்காரு உதய அண்ணா. எனக்கு சைக்கிள் தந்திருக்காரு. இந்த சைக்கிள் நாங்கள் ஆர்டர் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து 1 வருஷம் ஆகும் கிடைக்கிறதுக்கு. ஆனால் உதய அண்ணா வந்து எங்களுக்கு 1 மாதத்தில் தந்திருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லியிருக்கேன் உதய அண்ணாவுக்கு. இந்த ப்ரொஃபஷனல் சைக்கிள் உங்களுக்கு கிடைச்சதுனால என்ன அட்வான்டேஜ், முன்னாடி எப்படி சிரமப்பட்டி? அந்த எக்யூப்மெண்ட்னால நான் என்னோட டைமிங் நாங்கள் வந்து ரவுண்ட் வெலோட்ரம்ல ஓட்டுவோம். அதனால் அந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் நான் இன்னும் நல்லா என்னோட டைமிங் கொடுப்பேன். மேலும் மேலும் நான் இன்னும் வளருவேன். வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ஒரு மாணவியின் சாதனையை பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு ஆசிரியையின் சாதனை. இவர் வந்து உடற்பயிற்சி ஆசிரியை. ஆஸ்திரேலியாவில் சென்று அங்கே வந்து ஹாக்கி போட்டியில் பதக்கம் பெற்று வந்திருக்கிறாங்க. மேனகா என்ற ஆசிரியை, உடற்பயிற்சி ஆசிரியை, அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். என்னோட மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா, நான் ஸ்கூலில் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஃபோன் கால்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் இருக்குது, நம்ம கண்ட்ரிக்காக ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கால் வந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஸ்பீச்லெஸ். எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும், அந்த ட்ரைல்ஸ் போனால் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பல எண்ணங்கள் என்னோடய மைண்டில் ஓடிச்சு. ஸோ சார்கிட்ட வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் ஒரு 2 minutes கழிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிவிட்டு ஒரு 2 minutes யோசித்தேன். நான் ஸ்கூல் டேஸில் விளையாடும் போது முருகப்பா கோல்ட் கப் வந்து மேட்சஸ்லாம் வந்து நம்மளோட ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியமில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விளையாடுறது இல்லாமல், பட் பிளேயர்ஸ் ஒரு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ண பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறதை பார்க்கும் போது கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வேறு லெவலில் இருக்கும். அது வந்து எனக்கு இன் ஃபியூச்சரில் என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவோன்னா, என்னோடய டீம் மேட்ச் இப்போ முருகப்பா கோல்ட் கப் வந்து எவ்ரி இயர் கண்டக்ட் பண்ணும் போது நாங்கள் போயிட்டு அங்கே மேட்செல்லாம் பார்ப்போம். ஸோ பார்க்கும் போது என்னாச்சுன்னா, அங்கே இருக்க டீம் பிளேயர்ஸ், டிபார்ட்மெண்ட் பிளேயர்ஸ் எல்லாமே பார்க்கும் போது இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வந்து மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு லைக் மைண்டில், நம்மளும் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஒரு இந்த இது கேமை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட், நம்மளால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஸோ சாதிக்கணுன்ற ஒரு வெறியை வந்து எனக்கு அப்போவே வந்துச்சு. எனக்கு ஆஸ்திரேலியாவில் உங்களுடைய அனுபவம், இப்போ ஆஸ்திரேலியாவில் பார்க்கும் போது மேட்ச் போயிருக்கும் போது ஒரு 4 teams வந்து வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்க்கும் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா வந்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து 5 days மேட்ச் இருந்துச்சு. அதில் ரவுண்ட் ராபின் மெத்தட் கம் லீக்ல விளையாடினோம்.
ஸோ அதில் பண்ணும்போது ஃபைனல்ஸ் வந்து அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோடு வந்துச்சு. அதில் வந்து நாங்கள் சில்வர் மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்களே ஆஸ்திரேலியாவில் சென்று சாதித்து இப்போது மாணவர்களை ஊக்குவித்து வருவது மகிழ்ச்சியான செய்தி. வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு திறன்மிக்க பாடகர் சன் சிங்கர் பிரணதி. நிறைய எல்லாருக்குமே அறிமுகமானவங்க. எனக்கு தெரிஞ்சு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். ஒரு அற்புதமான ஒரு டேலண்டட் சிங்கர். அவங்க ஒரு பாட்டோட உங்களுடைய அறிமுகத்தை சொன்னால் நல்லா இருக்கும். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரனோ வட்டக்கரிய விழி கண்ணம்மா வானக்கருமை கொள்ளோ பட்டுக்கரு நீள புடவை பதித்தனவை நட்சத்திரங்களடி சோலை மலர் ஒளியோ உனது சுந்தர பொன்னகைதான். அருமை அருமை. பிரணதி, உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய சாதனை என்ன, ஃப்யூச்சர் ஆம்பிஷன்ஸ் என்ன? 5 இயர்ஸில் வந்து நான் ஒரு ரியாலிட்டி ஷோவை ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னோடய மியூசிக் கெரியரில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேபேக் சிங்கிங் தான் என்னோடய மெயின் மோட்டிவாக இருந்தது. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கிங் வந்து உதயநிதி சலன் சாரோட சரவணன் இருக்க பயமேன் மூவியில் தான் இருந்தது. ஸோ தட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் இப்போது ஷார்ட்புட் 3 அப்படின்னு ஒரு மூவியில் ஒரு கேரக்டராக நடிச்சிருக்கேன். யா, ஸோ இப்போது போத் சிங்கிங் அண்ட் ஆக்டிங் போயிட்டுருக்கு. பட் மெஜாரிட்டியாக நான் வந்து மியூசிக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பிகாஸ் அதையே வந்து என்னோடய ஃப்யூச்சரில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நவ் நானே மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஃபினிஷ்ட் அ கோர்ஸ் ஃபார் ப்ரோக்ராமிங் ஆஃப் மியூசிக். அண்ட் இப்போது நியூ கம்போசர்ஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் ஐ வில் பி கம்போசிங் மை ஓன். அருமை அருமை. உங்களுடைய துறைகளில் சாதனைகள் படைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு வித்தியாசமான விளையாட்டு பயிற்சி, வாள்வீச்சு போட்டி. நான் இந்த சாதனையாளர் திரு விஜய வெங்கடாத்திரி அவர்களோடு பேசும்போது சொன்னார், இது வந்து ஒலிம்பிக்கோட பிகினிங்லே இருந்த ஒரு கேம், பட் அந்தளவு பாப்புலர் ஆகலை. ஆனால் இப்போது அதுக்கான முயற்சிகள் இருக்குது. இந்த சாதனையாளர் விஜய வெங்கடாத்திரி, இந்த விளையாட்டை பற்றியும் உங்களுடைய பங்கேற்பை பற்றியும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் என்னை பற்றி சொல்கிறதோட ஃபென்சிங் அந்த ஸ்போர்ட்டை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வாள்வீச்சு. ஃபர்ஸ்ட்டு 1896 ஏத்தன்ஸ் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக்ஸ் வந்து 1896 நடந்தது. அந்த ஒலிம்பிக்ஸில் ஒன்லி 7 ஸ்போர்ட்ஸ் வேர் தேர். அதில் ஒன் ஆஃப் தி கேம் ஃபென்சிங். ஸோ ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 130+ கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலருந்து மிஸ் பவானி தேவி, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரெப்ரசன்ட் ஒலிம்பிக்ஸ் இன் 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ். இவ்வளோ ரெகக்னைசேஷன் இருந்தோம் ஸ்போர்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ கேம்ஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்குது. இன்னும் ஃபென்சிங் வந்து நியூ கேம்ஸில் தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட், ஏன்னா நிறைய வந்து இப்போ நீங்கள் ஸ்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் என்ன சொல்லுவாங்கன்னா பிளேயிங் செஸ் வித் லைட்னிங் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபென்சிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கத்தி சண்டை மட்டும் கிடையாது, நிறைய யோசிக்கணும். ஸோ எல்லாமே இட்ஸ் ஆல் டெம்போ பேஸ்ட் தான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டான கேம், நிறைய கண்ட்ரீஸ் ஈவன் எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கும் போது ஈவன் நம்ம கண்ட்ரீஸில் கூட தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போது கேலோ இந்தியா வந்திருக்கு, ப்ளஸ் சிஎம் ட்ராஃபி வந்திருக்கு. ஈவன் இப்போது லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் பேக் வந்து மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஃபென்சிங்க்கு நேரு ஸ்டேடியமில் ஒரு இண்டோர் ஹாலே வந்து கட்டி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். உங்களுடைய சாதனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ ஒரு பெரிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் சீஃப் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரியார் டு தட் 2016 நேஷனல் கேம்ஸில் 2015 நேஷனல் கேம்ஸ் கேரளாவில் கோல்டு மெடல் அடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நேஷனல்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 17 கோல்டு மெடல்ஸ், 8 சில்வர் மெடல் அண்ட் 4 பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். இன் ஸ்டேட் லெவல் மோர் தென் 50+ இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கரண்ட்டாக வந்து ஒரு 35 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று, ஐ ரெப்ரசன்ட் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மூலியமாக ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக நாங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு, ஏன்னா ஆப்வியஸாக ஒரு கோச்சிங் கொடுக்கறதுன்றது ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் இருக்கணும், இல்லைனா லாங் டேர்முக்கு வந்து பண்ண முடியாது. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் பண்ணலாம்.
ஸோ இப்போ வந்து வி ஆர் ஏர்னிங் வெல். ஸோ வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஈவன் ஆர்ஃபனேஜஸில் ஆல்ரெடி நாங்கள் ட்ரைனிங் பண்ணி அதுலேருந்து நேஷனல் போய் ரெப்ரசன்ட் பண்ண பீப்புளும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். நீங்களே சாதனை படைத்தவர் என்பது மட்டுமன்றி இன்றைக்கு நிறைய பயிற்சி தந்து புதிய மாணவர்களை உருவாக்கி வருவது மகிழ்ச்சியான செய்தி. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து இதே போன்ற இன்னொரு வித்தியாசமான தற்காப்பு கலை பயிற்சி டேக்வாண்டோ. இதில் சாதனை படைத்த சத்யபிரியா தன்னுடைய சாதனை பற்றி சொல்லணும். என் பேர் சத்யபிரியா, நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன். சென்னை மாநகராட்சி பள்ளியில் தான் நான் படித்தேன், 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும். 8வதுல 12வதுல வந்து SGFI நேஷ்னல்ஸில் வந்து பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கேன். அண்ட் 12வதுல முடித்ததுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா வேலம்மாள் காலேஜ் சூஸ் பண்ணி அண்ட் 3rd இயரில் 2019 ஆல் இண்டியா யூனிவர்சிட்டியில் பிரான்ஸ் மெடல். இப்போ இந்த பயிற்சி மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்களா? ஆமாம், இப்போது என்னோட எய்ம் வந்து சென்னை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுன்றது வந்து அங்கே ஃபீஸ் கட்டுறதுன்றது வந்து முடியாத கொஞ்சம் கஷ்டமான செயல். ஸோ நான் இப்போது என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் வந்து என்ன மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நான் பயிற்சி அளிக்கணுன்றது தான். அதோட ஷார்ட் டேர்ம் கோலாக இப்போ என்னோடய கோச் பிரகாஷ் அண்ணா கீழே நான் வந்துட்டு பயிற்சி அளிச்சிட்ருக்கேன். அண்ட் ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வீக்கெண்டில் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு மிச்சம் 5 நாள் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் தானும் சாதித்து தற்போது மாநகராட்சி பள்ளி மாணவர்களை சாதிக்க வைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். பிரமிக்க வைக்கும் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் சத்யபிரியா அவர்களுடைய பயிற்சி பற்றி ஒரு சின்ன வீடியோ காட். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநரின் மகள் டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் தேசிய அளவிலான போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். சிறுவயதில் பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். தான் நினைக்கும் துறையில் சாதனை படைக்க வேண்டும் என்ற வேட்கை இருக்கும். அப்படி டேக்வாண்டோ தற்காப்பு கலையில் தான் ஒரு சாம்பியன் ஆக வேண்டும் என்பதே சத்யபிரியாவின் மாபெரும் கனவாக இருந்திருக்கிறது. அதற்காக சிறுவயதில் இருந்தே அவர் மேற்கொண்ட பயிற்சியும் உழைப்பும் அவரை ஓர் சாதனை மாணவியாகவும் இளம் பெண்களிடையே நம்பிக்கை நட்சத்திரமாகவும் மிளிரச் செய்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது சர்வதேச கராத்தே சாம்பியன் தமிழ் இலக்கியா. தமிழ் இலக்கியா, உங்களுடைய சாதனையை பற்றி சொல்லுங்கள். பிரியதர்ஷினி டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் சர்ஜன் பீரியடில் இருக்கேன். நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணேன், இந்தியாவை ரிப்ரசென்ட் பண்ணி, அண்ட் 5 நேஷ்னல்ஸ் அண்ட் 7+ ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அண்ட் அபவுட் 20 டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப்ஸ் வின் பண்ணிருக்கேன் இது வரைக்கும். கராத்தே தற்காப்பு கலை பெண்களுக்கு அவசியமானதுன்னு சொல்கிறோம், இதில் எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது, மாணவிகள் எந்த அளவு ஆர்வம் காட்டுறாங்க? முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் என்னோட 7th ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டார்ட். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டோஜோலேயே வந்து என்னோட குட்டி குட்டி பசங்க, ஆனால் ஃபுல் எல்லாம் பாய்ஸ் தான். அவங்களே வந்து பிளாக் பெல்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஒயிட் பெல்ட் கட்டிட்டு ஒரு குட்டி பொண்ணாக போய் நின்று, அதுவும் வந்து அவுட் ஆஃப் ஆக்சிடென்ட் தான் போய் நான் கராத்தே கிளாஸ்லேயே சேர்ந்தது. த திங் இஸ் அப்பா இறந்துட்டு வீடு ஒரு மாதிரி இருந்தது. அப்போது இருக்கும் போது எங்கள் அம்மா கூட ஒர்க் பண்ண, ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ண சார், சும்மா வந்து வீட்டில் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சு போகலான்னு வந்தவங்க, சரிம்மா நீ இருக்கே வா கூப்பிட்டு போகிறேன் கராத்தே கிளாஸ்க்கு அப்படின்னு கூப்பிட்டு போனது தான். எனக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் தரணும் அப்படின்ட்டு அப்போது கூப்பிட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கேர்ள்ஸ் தான் இருந்தோமே. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 கேர்ள்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இட் வாஸ் இன் 2012. அப்போது நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாம் பார்த்தீங்கன்னா டில் த பிளாக் பெல்ட் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நான் ஒரு பொண்ணு கூட ப்ராக்டிஸே இருந்திருக்காது. என்னை ப்ராக்டிஸ் பண்ணதே வச்சதே வந்து பிளாக் பெல்ட்ஸ் அது மாதிரி தான் வச்சு என்னை ப்ராக்டிஸே கொடுத்துருப்பாங்க, சரி நீ இது மாதிரி பண்ண அது மாதிரி பண்ண. ஆனால் இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்ல, த பிக்கஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் கராத்தே இருக்கிறது வந்து இந்தியாவில் தான். அதில் வந்து தமிழ்நாடு அண்ட் சதர்ன் ரீஜியன்ஸில் தான் வந்து ரொம்ப பிக்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்குது. சைனா கண்டுபிடிச்ச சைனாவில் கூட இல்லை, இந்தியாவில் தான் அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் ஆஃப் கராத்தே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அண்ட் விமென் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்குது. கராத்தே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு தற்காப்பு கலையால் மீறி ஒரு ஸ்போர்ட்டாக வந்திருக்கு. அதுவும் 2020 ஒலிம்பிக்ஸில் ஆட் பண்ணதுலேருந்து கராத்தேயில் ஒரு பெரிய இதுவே. அருமை, அருமை, நல்ல தகவலை சொல்லியிருக்கிறீங்க. கராத்தே பயிற்சி பெறும் ஆர்வம் பெண்களிலேயும் பொதுவாக தென்னிந்திய மாணவர்களிடம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அச்சீவர், எவரெஸ்ட், வெல்ல முடியாத ஒரு சிகரம், உலகின் உயரமான சிகரம், இந்த சிகரத்தை வெற்றி கண்ட முதல் தமிழ் பெண் முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்கள்.
முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்கு பின்னால் முடியும் அப்படின்னு உலகத்தினுடைய உச்சியை நான் இன்னைக்கு தொட்டு இந்த சாதனையை பண்ணியிருக்கேன். எவரெஸ்ட் ஏறணும்னு நான் டிசைட் பண்ணேன். ஆனால் எவரெஸ்ட் ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 lakhs அரௌண்ட் தேவைப்படுச்சு. இப்போ தான் உதய சார் கிட்ட போய் நேரில் பார்த்து அவர்கிட்ட வந்து அப்ளிகேஷன் கொடுத்து இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து முதல் பெண்ணாக யாரும் இது வரைக்கும் ட்ரையும் பண்ணதில்லை, நான் கண்டிப்பாக ட்ரையும் பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. உடனே வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொன்னோடனே எனக்கு 10 lakhs வரைக்கும் ஸ்பான்சர் கிடைச்சது. நான் வந்து வெளியிலலாம் சொல்ல ஆரம்பித்தேன், எனக்கு நிறைய மணி தேவைப்படுச்சு. ஸோ அதனால் வெளியிலலாம் வந்து கவர்மெண்ட் தராங்கன்றோடனே என் மேலே நம்பிக்கை வந்துச்சு, எல்லாருமே ஸ்பான்சர் பண்ணாங்க. நான் வந்து அந்த ஜியோவை கலெக்ட் பண்ணுறதுக்காக உதய சாரை போய் மீட் பண்ணுறதுக்கு போகிறேன். அப்போ வந்து எல்லாருமே பணம் வாங்குறாங்கன்னா சிரிச்சுட்டு தான் போய் வாங்குவாங்க. எனக்கு வந்து எவரெஸ்ட் ஏறுறதுக்கு 3 நாள் தான் இருக்குது இன்னும். ஸோ நான் வந்து சிரிக்கவே இல்லை, அவர்கிட்ட போய் அந்த செக் வாங்கும்போது ரொம்ப சிரிக்கவே இல்லை, நான் உம்முன்னு தான் வாங்கிட்டுருக்கேன். அப்புறம் சார் இதெல்லாம் கொடுத்துட்டு ஏமா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு, சார் எனக்கு இன்னும் 15 lakhs குறையுது, 3 நாள் தான் இருக்குது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேம்மா, ஸ்பான்சர் வாங்கித்தரேன், நீங்கள் கவலைப்படாமல் பேக்கிங் ஒர்க் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அந்த நிமிஷம் சார் என்னோட முகத்தை பார்த்து அதை கேட்டு எனக்கு அந்த ஸ்பான்சர் கிடச்சிது. நெக்ஸ்ட் எவரெஸ்ட் போயிட்டு நான் சப்மிட் பண்ண போகிறேன். என்னோடய டீமில் எல்லாருமே எனக்கு முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் என்னோடய டீம் இல்லை அதர்ஸ் டீமும் நான் வந்து கடைசியாக நிற்கிறேன். காரணம் என்னென்னா எங்களுக்கு ஆக்சிஜன் பாஸ் ஆகிற அந்த டியூப்பில் வந்து ஆக்சிஜன் பாஸ் ஆகலை. அந்த இஷ்யூனால வந்து 2 hours ஏன்னா விண்டு 45 -45 அடிக்குது. என்னோடய கைடு வந்து சரி பண்ணிகிட்டே இருக்காரு, காற்றுக்கு அதுவும் எங்களால் சரி பண்ணவே முடியல. என்னோடய கைட் கிட்ட சொல்கிறேன், ப்ளீஸ் சீக்கிரம் மீட் பண்ணுங்கள், நாம் கிளம்பணும், நம்ம சப்மிட் பண்ணோன்ற அவர் சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் நம்ம 2 hours கிராஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஆக்சிஜன் இருக்கிற டைம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு, நம்ம இதுக்கு மேலே போய் நம்ம சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக இறந்துருவோம், நம்ம பின்னாடி போகிறது தான் நல்லது, நம்ம ரிட்டர்ன் போகிறது தான் அப்படின்றாரு. இல்லை என்னால் முடியாது, நான் கண்டிப்பாக என்னால் சப்மிட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா முதல் தமிழ் பெண்ணாக நான் போயிருக்கேன், என்னை நம்பி என்ன நம்மளோட கவர்மெண்ட் எதையுமே கேட்காம என்னோட நம்பிக்கையை பாராட்டி தான் அந்த காசு கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் சரி என்னோட ரிலேஷனும் சரி என்னோட நம்பிக்கையை தான், அந்த நம்பிக்கையை உடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் சரி என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் என்கிட்ட இருந்துச்சு, நான் சப்மிட் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு என்னோட கைடை கூப்பிட்டு போனேன். எவரெஸ்ட் உச்சி அடைஞ்சேன். உச்சி அடைஞ்சிட்டு கீழே வரும்போது எனக்கு ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது சேஞ்சஸ்க்கு. அந்த ஆக்சிஜன் வந்து ஒரு போலீஸ் பர்சனோட ஆக்சிஜன் வந்து முடிஞ்சிச்சு, இந்தியன் தான் வருது. அதை நான் ஷேர் பண்ணிவிட்டு நான் கீழே வர என்னோடய ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோடய உயிர் போகுதுன்ற ஒரு விஷயம் எனக்கு கண் முன்னாடியே தெரியுது. நான் எந்த பலனையும் எதிர்பார்க்காம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு அதை டபுளாகவே கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் கேம்ப் 4ல இருந்தேன், அங்கே ஒருத்தர் என்னை வந்து காப்பாற்றினாரு, நான் அந்த ஆக்சிஜன் வச்சு சர்வே பண்ணேன். காலையில் நான் எழுந்திரிக்கிறேன், என்னோடய ஆக்சிஜன் 1 hour தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே நான் இங்கே ஸ்டே பண்ணாலும் ஆக்சுவலி என்னோடய கைடு வந்து பேக்கப் பண்ணுறாங்க, 2 hours ஆகும்ன்றாங்க. நான் அந்த ரெஸ்ட்டில் ஸ்டே பண்ணனா எனக்கு 1 hour மட்டும்தான் அந்த ஆக்சிஜன் இருக்கும், நான் இறந்துருவேன். நான் இறந்துட்டேன், என்னோடய டெட் பாடி கூட கீழே போவார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணேன். ஒரு எந்த ஒரு கைடோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பர்சன் வந்து எவரெஸ்ட்லேருந்து கீழே இறங்க முடியாது. 1 hour ஆகிடுச்சு, எனக்கு மூச்சு விடலாம், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கேன். நான் வந்து எதையும் கவலைப்படலை, ஏன்னா எவரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஒருத்தவங்க காப்பாற்றுவாங்க அப்படின்றது வந்து வாய்ப்பே கிடையாது. யாராவது நமக்கு 1 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க உயிர் போயிடும் அப்படின்றதுக்காக எல்லோரும் அவங்க நம்ம கடந்து தான் போவாங்க. அந்த நேரத்தில் ஒரு மெக்சிகன் கண்ட்ரி பையன் வந்து எங்கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டான். என்னோட ஆக்சிஜன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு, ஐ வில் சேவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னை ரொம்பவே ரொம்ப நம்பிக்கை கொடுத்துச்சு. கொடுத்துட்டு அந்த பையன் வந்து எனக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து எனக்கு கொடுத்தான். நான் ஒரு 3 தடவை ஸ்மெல் பண்ணிவிட்டு எனக்கு கை பிடிச்சி எந்திரிக்க வச்சா எனக்கு பாடியில் எனர்ஜியுமே இல்லை. அந்த பையன் என்ன பண்ணால், சடனாக அவன் ஆக்சிஜனே ரிமூவ் பண்ணி எனக்கு கொடுத்துட்டான். அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 minutes நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டு வாக் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பையன் கீழே விழுந்துட்டான் 15 minutes. எனக்கு உடனே என் உயிரை காப்பாற்ற வந்த பையனை நான் உயிர் எடுக்க விரும்பலை. நீங்கள் ஆக்சிஜன் எடுத்துக்கோங்கன்னு அந்த பையன் கடைசி வரைக்குமே வாங்கவே இல்லை. உண்மையிலேயே அந்த பையன் ஒரு கிரேட் பர்சன் என் மை லைஃப். அந்த பையனுக்கு உடனே நான் ஆக்சிஜனை ஷேர் பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணால் நம்ம கீழே போகலாம் அப்படின்னு ஓகேன்னு ஒத்துக்கிட்டதுனால இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ரியலி தேங்க்ஸ். அந்த பையனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லும், உதயா சாருக்கும் தேங்க்ஸ் சொல்லும், நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் எனக்கு தேங்க்ஸ் சொல்லும். அற்புதம், ஒரு சிங்கப்பெண்ணை வெற்றி கதை, ஒரு மயிர்கூச்சரியும் தகவல்களை சொன்னீங்க. மரணத்தை கண்ணதரில் பார்த்து மரணத்தின் பக்கத்தில் போய் வென்று வந்தது, அதுக்கு வந்து நம்ம அரசோடைய சப்போர்ட்டை நன்றியோடு சொல்வது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். முத்தமிழ் செல்வி நாராயணன் அவர்களுடைய எவரெஸ்ட் சிகர பயணம் ஒரு சின்ன வீடியோ காட்சி.
பெண்கள் தங்களின் வாழ்வில் பல உயரங்களை தொட வேண்டும் என்பது திராவிட மாடல் அரசின் கனவு. அந்த கனவை நனவாக்கி வருபவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டு பெண்கள் பல சாதனை சிகரங்களை தொட்டு உலக புகழ் பெற்று வருகின்றனர். அந்த வரிசையில் எவரஸ்ட் சிகரத்தின் உயரத்தை தொட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையும் 2023 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் கல்பனா சாவ்லா விருது பெற்று சாதனையும் படைத்திருக்கிறார். என்னோட சாதனை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணியிருந்தாங்க. மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் பயிற்சியாளர் திருலோகச்சந்திரன் அவர்களுக்கும் என் தாய்நாட்டு மக்களுக்கும் என் சொந்தங்களுக்கும் இந்த சாதனையை சமர்ப்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் சாதனை படைக்க துடிக்கும் பல பெண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் முத்தமிழ் செல்வி நாராயணன். அருமை. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் ஒரு சமூக ஆர்வலர், காயத்ரி. அவரே ஒரு ஆசிரியை, மாணவர்களை ஈடுபடுத்தி கிட்டத்தட்ட 9000 மரங்கள் நடும் இயக்கத்தை நடத்தி வருகிறார். ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு இன்னொரு பேஷன் அவரிடம் உண்டு. அவரோடு உரையாடுவோம். காயத்ரி, உங்களை பற்றி சொல்லுங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருச்சியில். இப்போது கடந்த ஒரு 20 நான் இங்கே வந்து சென்னையில் இருக்கேன். திருச்சியில் வளர்ந்ததுனாலையோ என்னமோ என்னோட வீடு சுற்றி வந்து நிறைய மரங்கள் இருக்கும். என்னோட வீட்டு உள்ளாரையே நிறைய காம்பவுண்டுக்குள்ளார நிறைய மரங்கள் இருக்கும். எல்லா பழமும் அதில் இருக்கும். இப்போ கடந்த 20 நான் சென்னையில் இருக்கேன். சென்னையில் வரச்ச நான் மேடவாக்கத்தில் இருக்கிறேன். அங்கே பார்க்குறச்ச உள்ளார ஒரு மரம் கூட கிடையாது. என்னோட வீட்டில் நான் ஃபஸ்ட்டு மரம் நடுறச்ச எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் நம்ம ஏரியா ஃபுல்லாக வரக்கூடாது அப்படின்னுட்டு. ஸோ பக்கத்துலேயே நன்மங்கலம் ஃபாரஸ்ட் இருக்குது, அங்கே போய் அப்ரோச் பண்ணி எனக்கு கொஞ்சம் சாப்ளிங்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அங்கே லக்ஷ்மணன் குமார்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சர் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ சாப்ளிங் வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 500-600 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி குழி போட்டு வைங்க, 20 கேப் இருக்கணும், நீங்கள் குழி போட்டுட்டு எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும் நான் வந்து சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ அந்த 1 ஃபுல்லாக ட்ரை பண்ணி கொஞ்சம் ஆட்கள்லாம் சேமித்து ஃபஸ்ட் டைமே 1000 குழி போட்டோம். அதுவும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, எப்பயுமே ஒரு செயல் வந்து நம்ம தனியாக பண்ண முடியாது. ஸோ அங்கே ஏன்னா மரம் கண்ணை வெட்டலாம், அதுக்கப்புறம் அதை வளர்றதுக்கு யாராவது அதுக்கு பாதுகாக்க வேண்டியது இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களாம் அவங்களோட கன்சர்ன்னால தான் நான் வந்து வச்சேன். அதே மாதிரி நம்ம ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்கூல் ரன் பண்ணுறேன் சஹஸ்ராஸ்னா, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப போட்டியில் மட்டும்தான் இருக்காங்க. பசங்களுக்கு இருக்கான ஆர்வம் வந்து எல்லாமே ஒரு போட்டியாக வச்சா அவங்க பண்ணுறாங்க, இல்லாட்டினா அவங்க கேஜெட்ஸ்லேயே ஒளிஞ்சிடுறாங்க. ஸோ நான் அதை ஒரு போட்டியாக அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தேன். எல்லாரோட பேர் போட்டு நான் வந்து ஒரு கண்ணு தருவேன். அது யார் நல்லா வளர்த்து ஒரு வருஷமும் செக் பண்ணுறோமோ அவர் அவார்ட் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ அதனால் பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற அந்த சொசைட்டியில் இருக்கிறவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இவரும் வந்து பார்த்துட்டு 1000 குழி நீங்கள் இவ்வளோ அழகாக போட்டிருக்கீங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமே எனக்கு வந்து 500 கேட்டால் கொடுக்க மாட்டேன், நாங்கள் 50-100 கொடுக்குறேன்னு சொன்னார். ஃபஸ்ட் டைமே எனக்கு வந்து 100 சாப்ளிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மரக்கன்றுகள் நட்டதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு? நான் நட்டது எல்லாமே நாட்டு மரங்கள் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வீட்டில் நம்ம நடந்து போகிறச்ச வந்து பார்த்திங்கன்னா அத்திக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் நாவல் வருது, அது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய மரங்கள் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து அரசே முன்முயற்சி எடுத்து கிட்டத்தட்ட 1 மரங்கள் ஓராண்டில் நட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு குறைந்தது 100 மரங்கள் தேவை. அதனால் மரம் வளர்ப்பு இயக்கம் ஒரு மாபெரும் இயக்கமாக மாற வேண்டும் என்ற செய்தியை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆலோசனை நடைமுறைக்கு வர வேண்டும் என்ற ஆசையோடு, வாழ்த்துக்களோடு. அடுத்து இன்னொரு வித்தியாசமான ஒரு டாக்டர். டாக்டர்னு சொன்னால் இப்போ தான் கோர்ஸ் முடித்து ஹவுஸ் சர்ஜன் பண்ணிகிட்ருக்காரு, டாக்டர் கார்த்திகேயன். அவர் என்ன செய்கிறாருன்னா, தான் வந்து ஒரு போட்டித் தேர்வில் ஜெயித்து வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல், இப்போ புதுசாக போட்டித் தேர்வுகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டோ ஜேஇஓ அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிற, இலவச பயிற்சி அளிக்கிற, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்கிற ஒரு பணியை செய்கிறார் டாக்டர் கார்த்திகேயன். உங்களை பற்றி சொல்லுங்கள். நீட்டு 2018 எழுதிட்டு மருத்துவ படிப்பில் சேர்ந்தேன். 2 படிக்கிறப்போவே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்துட்டு நிறைய அரசு பள்ளி மாணவர்களால் வந்து நீட் தேர்வு
ஜெயிக்க முடியலன்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அந்த மாணவர்களுக்கு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் கொடுக்குற ஒரு கல்வியை நம்ம வந்து கொடுத்தா அவங்களால முடியுன்றத நான் வந்து காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியமும் வெறியோட ஆரம்பித்த ஒரு விஷயம்தான். பல அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக போயிட்டு நான் வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் 2021 ஒரு என்னோட 4 நண்பர்களோட சேர்ந்து ஒரு அமைப்பு, ஆற்றுப்படை அறக்கட்டளை. ஆற்றுப்படை அப்படின்றது வந்து ஒரு செயலில் வெற்றி பெற்றவங்க அந்த செயலுக்காக போராடிட்டு இருக்கவங்களை ஊக்கப்படுத்தவென்ற ஒரு இனிஷியேட்டிவ்ல தான் ஆற்றுப்படை அப்படின்றது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளில் ஒரு 250 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கிட்டத்தட்ட 25-30 பேர் வந்து இன்னைக்கு மருத்துவ மாணவர்களாக பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து படிச்சுட்டு வராங்க. ஸோ என்கிட்ட படிக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெற்றியாளராக மாறி என்னோட அறக்கட்டளையே பயிற்சியாளர்களாக வந்துட்டு சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் இதுலேருந்து நம்மளுக்கு தீர்வு வரவிருக்கும், நீட் இல்லை அப்படின்ற விஷயம் வரவிருக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய மாணவர்களுக்கு நீட்டு மட்டும் இல்லாமல் பல போட்டித் தேர்வுகள் இன்றைக்கி வந்து ஜேஇ இருக்குது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கும், யூபிஎஸ்சி, நிறைய பேர் இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு வர ஆண்டுகளில் இலவசமாக ஒரு பயிற்சி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் செயல்பட்டு இருக்கேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுகிற மாணவர்கள் இளைய மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்பது ஒரு நல்ல ட்ரெண்ட். அப்படி ஒரு முன்னுதாரணம் டாக்டர் கார்த்திக். நிறைய கார்த்திகள் உருவாக வேண்டும் என்ற நம்முடைய எதிர்பார்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஒரு முன்மாதிரி ஆசிரியை மரிய ஷில்பா அவர்கள். அவர் வந்து அவருடைய ஒரு சிறப்பு 7 மொழிகள் 7 லாங்குவேஜஸ் பேசக்கூடியவர். மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனிங், மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். தருமபுரி லிக்கம்பட்டி அரசாங்கல் மேல்நிலைப் பள்ளியில் ஒரு பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். 2006 நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சராக ஜாயின் பண்ணிங்க சார். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தாங்க சார். எப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலுக்கோ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கோ இருக்கிற ஒரு பெரிய வேறுபாடுன்னு நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஸ்கில் இன் கம்யூனிகேட்டிங் வித் அதர்ஸ் அப்படின்றது தான். அதில் நம்ம பார்க்க போகிறது அந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு லாங்குவேஜ் தான். ஸோ ஏன் அதை வந்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களிடையே வந்து நம்ம அதை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி என்னோட கிளாஸஸ் வந்து அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில், எப்படின்னா ஒரு தங்கிலீஷ்னு வச்சுக்கலாம், இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழ் அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் இருக்கிற அந்த டிஃப்ரென்சஸ் இருக்கும்னு பார்க்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் இல்லைங்களா. ஸோ இப்போ இருக்கிற அரசாங்கமாகட்டும், எல்லா அரசாங்கம் திட்டங்கள் வந்து நல்லதாக திட்டங்கள் தான் கொடுக்குறாங்க, நலத்திட்டங்கள் தான் எல்லாமே. ஸோ அந்த நலத்திட்டங்களை வந்து அந்த குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல கொஞ்சம் நல்ல ஆர்வம் காட்டினேன். ஸோ பசங்க படிக்கிறாங்க இல்லைங்க சார், அந்த புக்ஸை வந்து ஆத்தர்ஷிப் பண்ணுறேன், எழுதுறேன் நான். ஸோ மொழிகள் தெரிஞ்சதுனால அந்த புக்ஸுக்காக வந்து நான் டிரான்ஸ்லேட் கூட பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் என்னோடய குழந்தைங்கக்கிட்ட நான் வந்து அதை ஊக்கப்படுத்த ஆரம்பித்தேன். நான் ப்ராஜெக்ட் மெத்தடாலஜி படி எப்படின்னா ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட வந்து பதில் சொல்கிறதுக்கு பயப்பட்டாலும் கூட அதுக்கான இன்னேட் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அதை மோட்டிவேட் பண்ணலாம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை ரொம்ப 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 நல்லா செய்கிறாங்க. எப்படின்னா கலை திருவிழான்னு கொண்டு வந்திருக்காங்க சார். உண்மையாலுமே சொல்லப்போனால் அவ்வளோ அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை அகாடமிக்கலாக வந்து பின்தங்கியிருந்தாலும் கூட, ஒரு ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த கலை திருவிழாவில் டான்ஸ் ஆகட்டும் இல்லை டிராயிங்ஸ் ஆகட்டும், இப்போ நம்ம இங்கேயே பார்க்குறோம் எத்தனை பேர் இப்போது சைக்கிளிங் இந்த மாதிரி எல்லா துறையிலையும் அதுக்கான ஒரு ஸ்கோப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோப் மட்டும் எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்னு பார்க்கும்போது, வின் பண்ணுறவங்க ஸ்டேட் லெவலெல்லாம் வின் பண்ணுறாங்க இல்லைங்க சார், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல்ஸ் எல்லாம், அவங்களுக்கு எல்லாமே வந்து தி டேக் தெம் டு துபாய், ஜப்பான், அந்த மாதிரி சிங்கப்பூர் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகும்போது அந்த கிட்டுக்கு ஓ நம்மளுக்கும் ப்ராமினன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ நம்மளையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக அந்த குழந்தை வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னோடய ஆசை இவ்வளோதாங்க சார், அந்த மாணவர்களுக்கும் டீச்சருக்கும் இருக்கிற ஒரு இடைவெளி வந்து குறைக்கணும். இன்னொன்று அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு கல்வித்தரமாகட்டும் அந்த வாழ்வுத்தரமாகட்டும் ரெண்டுமே உயர்த்தணும். இது என்னோட நீண்ட நாள் ஆசை. அருமை அருமை. மாணவர்களுக்கு திறன் வளர்ப்பின் முக்கியம் பற்றியும், குறிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவற்றின் தேவை பற்றியும் புரிந்து செயல்பட்டு வரீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து சாதனையாளர் திரு கோபாலகிருஷ்ணன். இவர் வந்து 30 முறை இரத்த தானம் செய்தவர். இரத்த தானம் ஓரிரு முறை செய்வதற்கே சிலர் அச்சப்படக்கூடிய நிலையில் 30 முறை இரத்த தானம் செய்திருப்பதோடு இரத்த தான இயக்கத்தை ஒரு பெரிய அளவில் ஒரு மூமெண்ட்டாக மாற்றி செய்து வருகிறார். அவரோடு உரையாடுவோம். திரு கோபாலகிருஷ்ணன் உங்களை பற்றி சொல்லுங்கள். 2014 எனக்கு ஆக்சிடென்டலாக பாம்பு கடித்து என்னோடய ரத்த தட்டை எனக்கு ரொம்ப குறைபாடு அதிகமாகிருச்சு. அப்போ வந்து ரத்தம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு.
அது ஒரு வழியாக மருத்துவ ரீதியாகவே சரி பண்ணிட்டோம். அப்போ தான் ரத்தம் கொடுக்கறத பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு 2 வருஷம் என்னோடய உடம்பை சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டுருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஈரோடு சிறகுகள், ஈரோடு விதைகள், நன்னீரோடை இந்த மாதிரி அமைப்புகளோடு சேர்ந்து வருடம் ஒரு முறையாவது முகாம் நடத்தி, ரத்த தான முகாம் நடத்தி அதையும் சிறப்பாக செஞ்சுட்டு வர்றோம். இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கடந்த 8ஆம் தேதி இங்கே எக்மோரில் ஒரு குழந்தைக்கு தேவை ரத்தம் தேவைன்றப்ப என்னோடய நண்பர்கள் மூலியமாக 2 யூனிட் தயார் பண்ணேன். நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் அவரோட அலுவலகத்திலிருந்து 2 நபர்கள் வந்து மொத்தம் 4 யூனிட் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உதவி செய்தார். இது என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு இது, உடல் உறுப்பு தானத்தை எப்படி தமிழக அரசு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதோ அதுபோல் ரத்த தானத்தையும் ஊக்குவிக்கணும், அதுக்குண்டான விழிப்புணர்வையும் ஏற்படுத்தணும். தமிழகத்தில் வந்து ரத்தம் கிடைக்காமல் ஒரு உயிரும் பிரியக்கூடாதுன்றது என்னோட ஒரே ஒரு வேண்டுகோளாக இருக்குது. நன்றி. உடல் உறுப்பு தானம் போல் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக வேண்டும். இரத்த தானம் உயிர் தானம் என்ற செய்தியை சொன்னீங்க, அருமை, வாழ்த்துக்கள். அடுத்தது திரு மாரிசாமி, அதாவது சென்னை அருகில் உள்ள கண்ணகி நகர் என்ற ஒரு பகுதி, ஒரு ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி. அங்கிருந்து 100 கணக்கான முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்குவதில் திரு மாரிசாமி அவர்களுடைய இயக்கத்துக்கு பெரிய பங்கு இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான தகவல், முன்னாள் தலைமைச் செயலர் இறையன்பு சார் அவங்க இதில் ஒரு தனி அக்கறை காட்டி இந்த இயக்கத்தை வளர்த்து வருகிறார். மாரிசாமி, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் 1998 அப்போ வந்து கண்ணகி நகர்னு ஒரு குடியிருப்பு தொடங்கப்பட்டது. அடிப்படையில் எல்லாமே அங்கே குடிசை பகுதியிலேருந்து வந்தவங்க, வீடு கட்டுறவங்கள வந்து குடியமர்த்தப்பட்டாங்க. 2000 வீடுகள் தொடங்கி இன்றைக்கி 23704 வீடுகள் இருக்காங்க மொத்தமே. அந்த 24704 எல்லாம் உழைக்கும் மக்கள், கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் பின்தங்கினவங்க, அறியாமையின் காரணமாக சில மூடப்படக வழக்கங்கள், கல்விக்கு போகாமல் இருக்கிறது அப்படின்ற சில விஷயங்கள் இருந்தது. தொடர்ந்து இறையன்பு ஐயா வந்து எங்களுக்கு கைட் பண்ணி இதுக்கு ஏதாவது மாற்றங்கன்னா என்ன பண்ணும், படிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து 2016 ஈவினிங் டியூஷன் நடத்தலாம் அப்படின்னு, எந்த நோக்கமும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது படிப்படியாக வந்து 10, 11, 12 கிளாஸுக்கு ஆரம்பித்து, அப்புறம் 6ஆம் வகுப்புலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி முதல் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரையும் மாலை நேர வகுப்பு நடந்துகிட்ருக்கு. முதல்ல 4 பேர் ஆரம்பித்தோம், இன்றைக்கி வந்து 54 பேர் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. 54 பேர் வந்து வாலண்டியராக இருக்காங்க. அவங்க 54 பேரும் வந்து எங்கள் மூலியமாக படிச்சுட்டு 228 பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்காங்க. 12 சென்டர் நடக்குது கண்ணகி நகர் இளநகர் பகுதியிலேயே 12 சென்டர் நடக்குது. அவங்கள படிக்க வைக்கிறதுக்காக இறையன்பு ஐயா வலியுறுத்தல் காரணமாக அவங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள், தற்காப்பு பயிற்சிகள், பண்பாட்டு பயிற்சிகள், விளையாட்டு பயிற்சின்னா கொக்கோ, கபடி, வாலிபால், கேரமு, செஸ்ன்னு அப்படின்னு ஆரம்பித்தோம். அதேமாதிரி இதை பண்பாட்டு பயிற்சினா கீபோர்டு, பறை இசை, நடனம், நாடகம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். ஓவியம் வரைகிறது சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். கைவினை கலை பொருட்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா கரைத்தே, சிலம்பம், பாக்ஸிங்லாம் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். இஸ்ரோக்கு 8 பேர் போயிருக்காங்க. இது மூலிமா வந்து மாணவர்கள் நல்லா படித்து இஸ்ரோக்கு பயிற்சிக்கு 8 பேர் போயிருக்காங்க. 31 பேர் வந்து மினி சேட்டலைட், கியூப் சேட்டலைட் லான்ச் பண்ண குரூப்பில் சேர்ந்து கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு, நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்டில் நிறையா பதிவு பண்ணியிருக்காங்க. 5 ரெக்கார்டு புக்கில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அகத்தியர் சேட்டலைட்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, அதில் ஒரு 36 பேர் நம்ம மாணவர்கள் கலந்துட்டுருக்காங்க. இப்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலிமா 2 கிரவுண்டு வேறு இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன, விளையாட்டு மூலிமா போகும்போது தீய பழக்க வழக்கங்கள், ஏன்னா அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய தீய பழக்க வழக்கங்கள் ஆகும். இதெல்லாம் அவங்களுக்கு கவனம் செலுத்தி அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்குது, அவங்கள ஊக்கப்படுத்தணும். இன்றைக்கி கபடி, கொக்கோ, நீங்கள் கண்ணகி நகர்னு சொன்னாலே இன்றைக்கி விளையாட்டு நகரமாக மாறுறது, ஒரு பக்கம் கல்வி நகரமாக மாறுது. நிறையா வந்து குழந்தை திருமணங்கள்லாம் ஏற்கனவே மூடநம்பிக்கை காரணமாக, பாதுகாப்பு இல்லாத காரணமாக, படிப்பு இல்லாத காரணமாக நடந்துகிட்ருக்கிறதுலாம் இன்றைக்கி தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க. முதல்வராக இருந்தாலும் சிஎஸ்ஆர் இருக்கும்போது முதல்வர் போன வருஷம் வந்திருந்தார் கண்ணகி நகருக்கு, பஸ்ஸில் ஏறி மக்களோட குறைகள் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து என்ன வேணும், ஏது வேணும்னாலும் குடிநீர் பற்றாக்குறைகள் அப்படின்ட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தெரியாது தீர்வுலாம் போனதுனால இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பெண்களுக்கான பயிற்சி கொடுக்கணும், அவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி இல்லைன்னா எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க, கொரோனாக்கு அப்புறம் அது வாழ்வாதாரம் இறந்து போயிருந்தாங்க. அப்போது சிஎஸ் ஆலோசனை பிரகாரம் அது சிஎம் வந்து சொன்னாங்க, ஒரு இடம் கிடைச்சிது எங்களுக்கு, அங்கே ஒரு இடம் கொடுத்தாங்க. அங்கே வந்து இப்போ 1 வருஷமாக வந்து அவங்களுக்கு பியூட்டிஷியன் கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம், ஆரி எம்ப்ராய்டிங்
கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். 250 பேருக்கு வந்து இப்போது பயிற்சிகள் முடிச்சிருக்காங்க. எல்லாருமே இப்போவுமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சுய தொழில் பண்ணுறாங்க. மாணவர்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு மரச்செடிகள் கொடுத்துட்ருக்கோம். 2 குளங்கள் அங்கே தூய்மைப்படுத்தணும். சாதாரணமாக எதுவுமே இலவசமும் கொடுக்கறது இல்லை, பயிற்சியும் படிப்பும் மட்டுமே இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து செயல்பட்டுருக்கோம். நன்றி. அடுத்து நாம் பார்க்க இருப்பவர் திருமதி வனிதா அவர்கள். சுய உதவிக்குழு இயக்கத்தை ஒரு இயக்கமாக செய்தவர், அதில் நிறைய பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லணும்னு கேட்டது. கிட்டத்தட்ட நாங்கள் 10,000 சுய உதவிக்குழுக்களில் 165,000 மகளிர்களை நாங்கள் இணைத்து அவர்களுக்கு பல்வேறு திறன் வளர்ப்பு பயிற்சிகளை நாங்கள் அளித்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 800 மகளிர்களுக்கு நாங்கள் டயர் பயிற்சி அளித்து அவர்களுக்கு 10 இடங்களிலே நாங்கள் டெக்ஸ் யூனிட்டை ஆரம்பித்து இன்று ஒரு நபர் மாதம் 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் ஒரு 150 மகளிர்களுக்கு நாங்கள் சோலார் லைட் தயாரிக்கின்ற பயிற்சிகளை கொடுத்து இன்று அவர்களுடைய கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிற்கும் தேவையான சோலார் லேம்பை அவர்களாகவே தயார் செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய குறைந்த விலையில் வீடு கட்டக்கூடிய பொருட்களை தயாரித்து இன்று கிட்டத்தட்ட ஒரு 3,000 ஃபெரோசிமெண்ட் டாய்லெட்டுகளை நாங்கள் கிராமங்களிலே அமைத்து தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் நாங்கள் எங்களுடைய கிராமங்களில் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதால் அந்த பெண்களுக்கு நாங்கள் இயற்கை விவசாயத்தை பற்றியும் மண்புழு உரங்கள் தயாரிக்கின்ற பயிற்சிகளை பற்றியும் நாங்கள் அளித்து கிட்டத்தட்ட நாங்கள் அங்கே இருக்கின்ற ஒரு தரிசு நிலங்களை ஆய்வு செய்து அதை சரி செய்து இதுவரை நாங்கள் மகளிர் சுயதை குழுக்களை வைத்து 30,000 மரக்கன்றுகளை நாங்கள் நட்டுள்ளோம் அந்த பெண்களுக்கு. மற்றும் நாங்கள் ஒரு டிநோட்டிஃபைவ் ட்ரைபல் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் மத்தியிலே நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். எழுத படிக்க தெரியாது அந்த கிராமங்களில் இருக்கின்ற 100% மகளிர்களுக்கு எழுத படிக்க தெரியாது. முதல் தலைமுறையை நாங்கள் அங்கே இருக்கின்ற மகளிர்களுக்கு நாங்கள் மாலை வகுப்புகளை ஆரம்பித்து அவர்களுக்கு எழுத படிக்க நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றோம். மலைவாழ் மக்கள் அந்த கிராமங்களில் எழுத படிக்க தெரியாத அந்த பெண்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அவர்கள் வீட்டை விட்டால் வெளியில் வரமாட்டாங்க. முதல் முறையாக நாங்கள் போய் அங்கே மகளிர் சுயதை குழுக்கள் ஆரம்பித்து அவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை அளித்து அவர்களுக்கு நாங்கள் வங்கிகளின் மூலம் கடன் பெற்று கொடுத்து இன்று அவர்கள் ஒரு பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றிருக்கின்றார்கள். மிகவும் முதல் பெண் குழந்தைகளை அவர்கள் பள்ளிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெண்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றார்கள். எங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா பெண்கள் பல்வேறு பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அதனை இப்பொழுது மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மட்டும்தான் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை இணையதளம் மூலமாக அவர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் உலகம் முழுவதும் விற்பனை செய்வதற்கான எதிர்கால திட்டங்கள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். பெண்கள் முன்னேற்றத்தின் முக்கியத்துவத்தில் சுய உதவி குழுக்களுடைய பங்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் உங்களுடைய முன்மாதிரிகள் போற்றப்பட வேண்டும் என்ற கருத்தோடு அடுத்த நண்பரை சந்திப்போம். நாம் சந்திக்க இருக்கும் அடுத்த சாதனையாளர் பிரபா. தான் வசித்த கிராமத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கு உயர்தர கால்பந்து பயிற்சி அளித்து வருகிறார். பிரபா, உங்களை பற்றி சொல்லுங்க. சென்னை பெருநகர காவல்துறையில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றுறேன். என்னுடைய ஊர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெருநகர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் தான் என்னுடைய கால்பந்து அணி அங்கே இருக்குது. என்னென்னா கிராமத்திலேருந்து பசங்க நகரத்துக்கு பயிற்சி போகிறதுக்கோ மேட்சுக்கு போகிறதுக்கோ அப்படி ஒரு விஷயமே ரொம்ப சவாலாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அணியை நான் அங்கே டெவலப் பண்ணி என்னென்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கு ஒரு கிட்டு வாங்கிறதுக்கு கூட அவங்ககிட்ட வசதி இல்லை. அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இங்கே நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால இவங்களை எப்படி இவங்களை கனெக்ட் பண்ணுறது, கனெக்ட் பண்ணி இவங்களோட எப்படி இவங்களுடைய ஸ்போர்ட்ஸுடைய டெவலப்பை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் யோசிச்சுருந்தேன். ஸோ அதனுடைய முயற்சி தான் அங்கே பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக மாறி இருக்காங்க. ISL அந்த மாதிரி பெரிய பெரிய டீமோடு ஜூனியர்ஸ் டீமில் விளாட்றாங்க. நிறைய டீம்ஸில் வந்து அவங்கள அடுத்த வருஷத்துக்கு இப்பயே புக் பண்ணியிருக்காங்க. அருமை அருமை. ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படி ஒரு பிரபா இருந்தால் அந்த கிராமமே பெரிய அளவில் வளர்ச்சி பெறும், புதிய மாணவர்கள் சாதனையாளர்களாக வருவார்கள் என்ற வாழ்த்தை சொல்லி அடுத்த சாதனையாளரை சந்திப்போம். ரம்யா அவர்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பேச்சுக்கலை பயிற்சி அளித்து வருகிறார். உங்களை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். நான் அடிப்படையில் ஆங்கில ஆசிரியர். ஆனால் தொடர்ந்து 2016 கல்வி அறக்கட்டளையை அரசாங்கத்தில் பதிவு செய்து ஒவ்வொரு அரசு பள்ளிக்கும் நேரடியாக சென்னையில் ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே நேரடியாக போய் பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்கிற மேடையில் நின்று பயம் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்கள் பேச ஆரம்பித்ததுடைய
விளைவு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து மாணவ தலைவர்களாக மாறுறாங்க, மிகப்பெரிய மேடைகளில் சொல்கிறாங்க. இன்றைய தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற கலை திருவிழா இளைஞர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு மாவட்டம் தோறும் பேச்சு பயிற்சி பட்டறை நடக்கிறது. தமிழ் இணைய பரப்புரை கழகம் தேசம் தாண்டி 54 நாடுகளுக்கு தமிழை படிப்பாகவும் மேடை பயிற்சியாகவும் கொண்டு போயிருக்காங்க. இப்போ இதை தொடர்ந்து இணையத்திலும் நேரடியாகவும் அரசு பள்ளி மாணவர்களோடு நாங்கள் வேகமாக பயணிச்சுக்கிட்டே வரோம். இது ஒரு பெரிய ஒரே ஒரு எங்களுடைய நோக்கம் என்ன, தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் அல்லது தமிழகத்தில் பிறந்த குழந்தை இன்பில்ட்டாகவே பேச்சாளராக வரணும், அது ஒரு மிகப்பெரிய அறிவு புரட்சியாக இருக்கும் என்பதற்கான பயணம் தான். அரசு பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு பயிற்சி என்பது தன்னம்பிக்கை பயிற்சியாகவும் சேர்ந்து நடக்குது, தலைவர்கள் உருவாகிறார்கள் என்ற தகவலை சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த நண்பர் திரு சமீர், டாக்டர் சமீர். நீர்நிலை ஆதாரங்கள் பாதுகாப்பு இயக்கம் ஸ்வாட் என்ற அமைப்பை நிறுவி குறிப்பாக புழலேரி பகுதியில் நிறைய சீரமைப்பு பணிகள் செய்திருப்பதோடு இப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்திலும் நிறைய சீரமைப்பு பணிகள் செய்துட்டு வராங்க. அவர் இந்த பணியினுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லட்டும். 2004 சுனாமி காலகட்டத்தில் இந்த என்ஜிஓ தொடங்கியது. 2015 மழை வெள்ளங்கள் பார்த்துருப்போம். அதுக்கு பிறகு 2016 வந்து நம்ம வந்து தண்ணீர் பஞ்சங்கள் சென்னையில் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதன் அடிப்படையில் நாங்கள் நீர்நிலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். அதில் சென்னையை பொறுத்த வரைக்கும் செம்பரம்பாக்கம், பூண்டி, புல், சோழவரம் ஏரிகள், அதில் முக்கியமாக சென்னைக்கு கொடுக்குற நீர் ஆதாரங்கள் பார்த்திங்கன்னா புழலேரி. ஸோ அதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா அப்போ நாங்களுடைய பணிகள் வந்து மக்கள் வந்து தண்ணீர் பஞ்சத்தில் அடைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கும்போது எங்களுடைய பணிகள் கவனங்கள் வந்து அதில் நோக்குச்சு. அப்போ சோழவரத்துலேருந்து புழலேரிக்கு போகக்கூடிய சேனல் சொல்லுவாங்க, பேபி கெனல், 4.2 கிலோமீட்டர்ஸ் அந்த இது, அண்ட் 12 feet வந்து டெப்த்து. அதில் 13 வாரங்கள் தொடர் கலப்பணியில் 650 மாணவர்கள் தன்னார்வலர்களை இணைத்து 25 டன் பிளாஸ்டிக்ஸை வந்து அதில் அகற்றணும் ஃபஸ்ட்டு. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இன்று வரைக்கும் அடுத்த வாரம் வந்து 200வது வாரம் தொடர்ந்து புழல் ஏரியில் வந்து இது வரைக்கும் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து மோர் தென் 15,000 வாலண்டியர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 270 என்ஜிஓஸோடு கனெக்ட் பண்ணி இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இது வந்து நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு முக்கியமான விஷயங்களை வந்து இந்த இடத்துல முன்னெடுக்கிறோம். நீர்நிலை ஆதாரங்களுடைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்த சாதனையாளர் திரு செந்தில்குமார். இயற்கை முறை விவசாயம் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டாக மாறிட்டுருக்கு, அதனுடைய தேவை புரிந்து கொண்டு நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. திரு செந்தில்குமார், உங்களுடைய பின்னணி பற்றி சொல்லு. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு நான் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இதை இந்த வேலையை முதல்ல ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து நஞ்சு கலக்காத உணவு எல்லாருக்கும் தேவைப்படுது, எல்லோருமே தேடுறோம். ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் எங்களை மாதிரி படித்த இளைஞர்கள் மூலமாக முன்னெடுத்துட்டு வர்ற இந்த இயற்கை விவசாயத்தின் மூலமாக உற்பத்தி பண்ணுற பொருட்களின் தேக்கம் ஒரு பக்கம் இருக்குது. இவங்க உற்பத்தி பண்ணுறதை விற்க முடியாமல் இருக்காங்க, எங்களை மாதிரி ஆளுங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிறவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க அது கிடைக்காம. இந்த ரெண்டுமே தனித்தனியாக இணையாமல் ஒரு இடத்துல நிற்கிது. இப்போ இது ரெண்டும் என்றைக்கு கனெக்ட் ஆகுதோ அப்போ வந்து எங்கள் பிரச்சனையும் சால்வ் ஆயிரும், மக்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். நான் வந்து என்னோடய மண்ணை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஏற்கனவே இது வந்து நெல் விவசாயம் பண்ணது தான், கெமிக்கல் விவசாயம் பண்ணது தான். அப்போ வந்து நாங்கள் பண்ணுறப்போ நாங்கள் ட்ரிப்புக்கு மானியத்துக்காக அப்ளை பண்ணுறப்போ வாட்டர் டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட் எடுத்து கொடுக்கணும். அப்போ எடுத்து கொடுக்கும் போது எங்களோட சாயிலோட ஆர்கானிக் கார்பனோட அளவு வந்து அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, அதில் டேஸ்ட்னு போட்டு விட்டாங்க இல்லை. அதில் இப்போ நாங்கள் இப்போ 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷத்தில் எங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஐயா இறையன்பு சார் தான் வந்து எங்கள் ஃபார்ம்லேயே வந்து கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் கிடச்ச ஃபைனலாக எங்களோட மண்ணை வந்து டெஸ்ட்டு, சாயில் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப 0.132 அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நாங்கள் வந்து வளர்த்துருக்கோம். அப்போ உற்பத்தி வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மூலமாக, இயற்கை விவசாயம் மூலமாக நல்ல தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி ஈக்குவலாக, அதுக்கு ஈக்குவலாக உற்பத்தி பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கான முயற்சி பண்ணணும். எப்போ என்னே மாதிரி நிறைய படித்த இளைஞர்கள் வந்து இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். இன்னொன்று என்னென்னா, எங்களை மாதிரி வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விவசாயத்தை இன்னோவேட்டிவாக வந்து திங்க் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள் மெயின் கிராப்பாக 10 ஏக்கரில் வந்து நாங்கள் வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்ம் வந்து வச்சுருக்கோம். மெயின் கிராப்பாக வந்து என்னென்னா கொய்யா தான் வந்து பண்ணுறோம். இப்போ கொய்யாவை பழமாகவே வித்துட்டு சும்மா தெருக்களில் வித்துக்கிட்டு இருந்ததை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நாங்கள் அதை வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக வந்து மாற்றிருக்கோம். எக்ஸஸ் குவான்டிட்டியை வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக ஜாமு, கொய்யா இலையில் டீ, பல்புடி, ஜூஸ், பல்பு, அது மாதிரி ஜெல்லி, அது மாதிரி வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக மாற்றி விற்கும் பொழுது விவசாயிகளோட லாபம் அதிகமாகி
கொஞ்சம் ஒரு தன்னிறைவான ஒரு விவசாயத்தை அடுத்த ஆண்டு முன்னெடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுமக்களாக இருக்கிற உங்கள்கிட்ட ஒரு ஆஸ் எ விவசாயியாக, ஒரு இயற்கை விவசாயியாக நான் கேட்டுக்கிறத வந்து, இந்த மாதிரி இயற்கை வேளாண் விளைபொருட்களை வாங்குறதுக்கும் அதை அந்த உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் உரிய அங்கீகாரமும் அந்த மதிப்பும் கிடைச்சுன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு இன்னும் வந்து தீவிரமாக அந்த விவசாயத்துக்குள்ளே வருவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அருமையாக நஞ்சற்ற உணவு தான் ஒரு நல்ல ஆரோக்கியத்தின் அடிப்படை என்ற அடிப்படையில் இயற்கை விவசாயத்தின் தேவையை பற்றி சொன்னீங்க. அடுத்து ஒரு மிக மிக முக்கியமான சாதனையாளர், சவால்களை வென்ற சாதனையாளர்களில் ஒரு முன்னோடி சாதனையாளர் தம்பி ஜனார்த்தனன். தன்னுடைய சவால்களை பற்றியும் சவால்களிலிருந்து மீண்டு வந்தது பற்றியும் நம்மோடு பேசுகிறார். 8 வயசில் மின்சார விபத்து நடந்தது சார். அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு ரொம்பவே தவிச்சிருந்தாங்க. நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அந்த டைமில் 2000 எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு 13 சீஃப் டாக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி எப்படி இந்த இந்த பையனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது, ஏன்னா வந்து ஒரு 20 வயசு பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நிறைய பிளட் லாஸ் ஆகும், இந்த சின்ன பையனுக்கு எப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு டாக்டர், டாக்டர் சீனிராஜ், அவர் தான் வந்து நான் இந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறேன், என்னோடய வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் தான் ஃபுல்லாக கேர்டேக் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். எப்படி அதுலேருந்து மீண்டு வர்றதுனே தெரியல. இப்போ டாக்டர் சொன்ன சின்ன ஒரு ஐடியா, அந்த அட்வைஸ் தான் வந்து என்னோடய லைஃபே வந்து மாற்றுச்சு. சில பேர் வாயில் வரைகிறாங்க, நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணணும்னு சொல்லி அப்பா கிட்ட நோட்டு பென்சிலெலாம் கேட்டேன். அப்பா வந்து யோசித்தார், என்ன இந்த பையன் இப்படி கேட்குறானே, இப்போ அவன் எப்படி எழுதுவான் அப்படின்னும் போது அவருக்கு தெரியாது டாக்டர்கிட்ட பேசின விஷயம். ஸோ அதுக்கப்புறம் நான் எழுதி காமிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மாக்கே ஒரு நம்பிக்கை வந்தது, இவன் ஏதாவது செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்கூலுக்கெலாம் எப்படி போவேன்றது டாக்டர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு இந்த ஐடியாவே டாக்டர் சொன்னார். வெறும் வரைகிறது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து காம்படிஷன்ஸில் கலந்துக்கணும்னு சொல்லி 2001 நான் காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். இது வரைக்கும் 167 அவார்டு வாங்கியிருக்கேன். செல்ஃபாக தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். யார்கிட்டையும் வந்து நான் கிளாஸ்க்கு போகல. நைட்டெல்லாம் உட்காந்து வரைவேன், அப்பா அம்மா பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பாங்க, பல்லுலெல்லாம் குத்திக்கும், ரத்தம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வரைகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தா அவங்கள அப்படியே வரைஞ்சிருவேன். ஸோ அந்தளவுக்கு ட்ரெயின்ட் ஆகிருக்கேன். ஸோ சிறப்பான விஷயம் நடந்தது என்னென்னா, 2011 கலைஞர் ஐயாவை மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவர் கேட்டார், எப்பட்ரா வரைவேன், வாயில் வரைவாங்க சொல்லி எப்பட்ரா வரைவேன்னு கேட்கும்போது, அப்போவே அந்த டேபிளில் ஐயாவை வரைஞ்சி காமிச்சேன். ஸோ ரொம்ப வியந்து பார்த்தார். அந்த சமயத்தில் தான் மாற்றுத்திறனாளிகள்ன்ற ஒரு பேர் மாற்றம் இருந்தது அப்போ. ஸோ அந்த டைமில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அந்த டைமில் நடந்தது எனக்கு, அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலில் படித்தேன், படித்து இப்போ வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து டைரக்ஷனல் ஃபீல்டில் இருக்கேன், சினிமா இயக்கணுன்ற ஒரு கனவோடு இருக்கேன். அற்புதம், அற்புதம். ஆமாம், இந்த கையிலே வந்து மவுஸை யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணி கிராஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆச்சரியம், ஆச்சரியம். சினிமா ரிலேட்டடாக இதுவும் சினிமா ரிலேட்டடாக பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் எடிட்டிங்கில் வந்து விஷுவல் எடிட்டிங்கில் வந்து கின்னஸ் சாதனை ஒன்று பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சினிமா இயக்கணும், ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன், சினிமா இயக்கணுன்ற கனவோட பயணிச்சுட்டு இருக்கேன். சவால்களை வென்ற சாதனையாளர், அரும்பெரும் சாதனையாளர் என்ற பட்டம் உங்களுக்கு 100% பொருந்தும். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளில் சாதித்த நண்பர்களை சந்தித்தோம், அவருடைய கருத்துக்களை கேட்டறிந்தோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்கள் 2. 1, சாதித்தவர்களை சாதிப்பவர்களை தட்டி கொடுப்பது. 2, சாதிக்க விரும்பும் இளைஞர்களிடம் ஒரு நம்பிக்கையை, ஆர்வத்தை உருவாக்குவது. இதுதான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து. அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நிறைய மாணவர்களிடம் நம்பிக்கையை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.